வணக்கம், இது கொங்குநாடு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குக் வித் குமலியில் கனி செஞ்ச கர்ட் ரைஸ் ஃபில்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் வந்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறமா 1-2 இஞ்சி அளவுக்கு பொடியை நறுக்கினாலும் ஓகே, தட்டி போட்டாலும் சரி. நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம், அதனால் பிரச்சனை கிடையாது. நான் 2 பூண்டு எடுத்துருக்கேங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியை நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்துருக்கேன், அதில் வந்து இப்போ தாளித்ததை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தாளிப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க, தண்ணியாக இருந்தது அப்படின்னா உருண்டை பிடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். ரொம்ப அரைக்கக்கூடாது, 1-2 வந்து ஒரே 1 பல்ஸ் மட்டும் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணது வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் சாதத்தை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்சி அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் மைதா மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு எதுனாலும் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கோட்டிங் போடும்போது ரொம்ப வந்து கொலக்கொலன் ஆயிரும், அதனால் மீடியமாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நான் வந்து 2 பிரெட்டை வந்து அரைச்சி பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் உப்பு தேவை, அதனால் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1 அப்பளத்தை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பளம் போடும்போது அவுட்டர் லேயர் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தயிர் சாதத்தை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸாகவே உருண்டை பிடிச்சிக்கோங்க, ரொம்ப பெருசாக வேணாம். இதுக்குள்ளே ஊறுக வேணுனாலும் நீங்கள் நடுவு சென்டர் பாயிண்ட்டில் வச்சு நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கலாம். குக் வித் கோமலையில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஊறுகாய் வந்து வச்சுருப்பாங்க, நான் வந்து ஊறுகாய் வைக்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நடுவு வந்து ஊறுகாய் வச்சு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ
இப்போது அரைச்சி வச்சுருக்க சாதத்தை மைதா மாவு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் போட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் மைதா மாவில் நனைச்சிட்டு மறுபடியும் வந்து பிரெட் க்ரம்ஸில் போடணும். ரெண்டு டைம் கோட்டிங் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே உருண்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சதை ஒரு 15 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இன்னுமே நல்லா டைட்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டால் கரையாத மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் போட்ட நம்ம கர்ட் ஃபில்டரை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுக்கு கர்ட் ரைஸ் ஃபிட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான ஒரு ரெசிபி நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.